ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் விசாரணை. நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதிப்படுத்தும்படி உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு வக்கீல் வாதிட்டுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து முதல்வர் ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்ட 4 பேரை விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு உத்தரவிட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை பினாகி சந்திரகோஷ், அமிதவா ராய் ஆகியோரை கொண்ட அமர்வு விசாரித்து வருகிறது. வழக்கின் இறுதி வாதம் புதனன்று நடந்தது. கர்நாடக அரசு தரப்பு வக்கீல் பி.வி. ஆச்சாரியா தனது வாதத்தை முன்வைத்தார். கணக்கு காட்டப்பட்ட சொத்துக்களுக்கு உரிய காலத்தில் ஜெயலலிதா வருமான வரி செலுத்தவில்லை என அப்போது அவர் கூறினார். வழக்கின் மூல புகார்தாரரான சுப்பிரமணிய சுவாமி ஜெயலலிதா மீது சொத்து குவிப்பு புகாரை அளித்த பிறகே வருமான வரி கணக்கை அவர் தாக்கல் செய்ததாக ஆச்சாரியா கூறினார். தனது வக்கீல் தொழிலில் மறக்க முடியாத வழக்கு இது என குறிப்பிட்ட ஆச்சாரியா, ஜெயலலிதாவை விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தவறானது என்றார். எனவே ஜெயலலிதா உள்ளிட்டோருக்கு 4 ஆண்டு தண்டனை விதித்து பெங்களூர் விசாரணை நீதிமன்றம் கூறிய தீர்ப்பு செல்லும் என்று உத்தரவிட வேண்டுமென கூறிய ஆச்சாரியா, இதுவே எனது கடைசி கோரிக்கை என கூறி வாதத்தை நிறைவு செய்தார். அப்போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்ப்பது எப்படி குற்றமாகும் என்ற நீதிபதிகள் சட்டத்திற்கு புறம்பாக வருவாய் ஈட்டுவதுதான் குற்றம் என்று கருத்து தெரிவித்தனர். ஆச்சாரியரை தொடர்ந்து ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி தரப்பு வக்கீல்கள் வாதத்தை முன்வைத்தனர். வழக்கின் மூல புகார்தாரரான சுப்பிரமணிய சுவாமியும் தனது தரப்பை வாதத்தை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பித்தார். வருமான வரித்துறை சார்பிலும் வாதம் முன்வைக்கப்பட்டதை அடுத்து வழக்கு விசாரணையை வியாழக்கிழமைக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.